ஒரே ஆள் ஐம்பத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு மது வாங்கியதாக சமூக ஊடகத்தில் ஒரு பில் வலம் வருகிறது பெரிய பாருக்கு போனால் இந்த தொகை சாதாரணம் ஆனால் சில்லறை விற்பனை கடையில் ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் விற்கலாம் என்று அரசு சொன்ன பிறகு இவ்வளவு அதிகம் எப்படி விற்றார் என்பது விவாதமானது பெங்களூரின் வனிலா ஸ்பிரிட் ஜோன் என்ற கடையில் இந்த செயல் நடந்தது அதிகாரிகள் விசாரித்தனர் ஒரே ஆளுக்கு விற்கவில்லை எட்டு நண்பர்கள் வாங்கினார்கள் ஒருத்தர் கிரெடிட் கார்டு மூலமாக பில் தொகையை செலுத்தினார் என்று கடை நிர்வாகி விளக்கம் சொன்னார் அது உண்மையா என்று புலன் விசாரணை நடக்கிறது சரி ஒரு குடிமகனுக்கு அல்லது குடிமகளுக்கு எவ்வளவு விற்கலாம் என்கிறது அரசு பிராண்டி விஸ்கி ரம் ஜீன் போன்ற ஐட்டமாக இருந்தால் இரண்டு புள்ளி ஆறு லிட்டர் விற்கலாம் மூன்று ஃபுல் பாட்டிலும் ஒரு ஆஃப் பாட்டிலும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் பீர் என்றால் பதினெட்டு லிட்டர் ஒரு பாட்டில் பீர் எழுநூற்று ஐம்பது மில்லி தான் பதினெட்டு லிட்டர் என்றால் இருபத்து நான்கு பாட்டில் நார்மலாக குடிப்பவர்களுக்கு இது ஒரு மாதம் தாங்கும் மொடாக்குடியர் என்றால் ஒரு வாரம் கூட வராது இது கர்நாடக அரசின் ரேஷன் ஃபார்முலா தமிழ்நாடு அரசு விதிகள் அந்த அளவுக்கு தாராளமாக இல்லை தவிர அந்த பில்லை பார்த்தால் கர்நாடகாவில் எத்தனை ரகம் ரகமாக மது வகைகள் கிடைக்கின்றன என்பது புரியும் தமிழ்நாட்டின் டாஸ்மாக் கடைகளில் அதெல்லாம் கிடையாது இரண்டு முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள்தான் இங்கே மொத்த மது உற்பத்தியையும் கையில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுப்பதைத்தான் தமிழர்கள் குடிக்க வேண்டும் வெளிமாநில குடிமகன்கள் இங்கே வரும்போது குடித்துவிட்டு அடிக்கும் கமெண்ட்களை கேட்டால் தமிழக மதுவின் தரமும் சுவையும் தெரியும் மது உடல் நலத்துக்கு தீங்கானது அதையும் அரசுதான் சொல்கிறது